ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான் தோத்துச்சு தான் உங்களுக்கு தெரியும். 39-26 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஒரு பாயிண்ட்டு கூட கிடைக்கல, பிகாஸ் 7 கீழே போனால் தான் ஒரு பாயிண்ட்டு. த்ராஷ் தான் சொல்லணும், படுதோல்வின்னு தான் சொல்லணும். எந்த நிமிஷத்துலையுமே நம்ம லீட் எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் பக்கத்தில் இருந்த மாதிரி தெரிஞ்சதே தவிர, ஃபஸ்ட் 5 நிமிஷத்தில் 5-8+3 அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் 10 நிமிஷத்தில் 10-16 அவங்க 6 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். 30 நிமிஷம் 21-31 கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் போயிட்டாங்க. பியூர்லி ஒன் சைடட் மேட்ச். யார் ப்ளேம் பண்ணது, என்ன பண்ணதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. டீமு அந்த டீம் தான் சாகர் இல்லாத வரைக்கும் இது இப்படி தான். டிஃபென்ஸ் ஆகட்டும், லீடர்ஷிப் குவாலிட்டி ஆகட்டும், டிஃபிகல்ட் எடுத்தோன்னே. இப்போ கடந்த 6 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம். ஆமாம், அப்படியே 3வது சுச்சுவேஷனில் இருந்து இப்போ 4வது 5வது ஐடணும். பட் 6 மேட்ச்சில் ஒரு டை, ஒரு வின்னு, 4 தோல்வி, நாட் அக்செப்டபிள் அட் ஆல். என்ன பண்ணுறாங்க தெரில சேரன் அண்ணா. அண்ட் ப்ராக்டிஸில் என்ன சொல்லிட்டு கொடுக்காரு உதயகுமாரி பார்க்க முடியறதில்ல. அண்ட் வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி வி டோன் நோ. ஃபஸ்ட் டைம் அபிஷேக் ஸ்டார்டிங் 7 இல்லை, நல்ல வேலை இல்லைனா பழைய தூக்கி அவர் மேலே போட்டுரும், அவர் நல்லா தோத்தோன்னு. அவர் இல்லை, ஆனால் வந்தார் சப்ஸ்டியூட்டாக லேட்டர். அண்ணு பை த டைம் இட் வாஸ் டூ லேட். ஃபஸ்ட் ரைடு நரேந்திர எடுத்தா, நம்ம முதல்ல சொன்ன சென்டிமெண்ட்டு சம்டைம் பாருங்கப்பா, நரேந்தர் எப்போ எடுத்தாலும் ஃபஸ்ட் அவுட் ஆனால் ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாருன்னு. அதான் நடந்தது. நரேந்தர் ஃபஸ்ட்டு போட்டார், ஃபஸ்ட் அவுட் ஆகிட்டு 6 பாயிண்ட் தான் மொத்தமே. பாருங்கள் அங்கே பாருங்கள், ஆஷ் மல்லிக் 12 பாயிண்ட்டு. அப்புறம் ஆஷ் மல்லிக் ஃபஸ்ட் ரைடு எம்டி ரைடு. அப்புறம் சச்சின் தன்வர் போனார், அவரும் எம்டி ரைடு. அப்புறம் வினய் போனார், டெரிஃபிக் டேக்கில் தலைவாஸ் பண்ணாங்க, 1-1 ஸ்கோர் ஆச்சு. அப்புறம் சச்சின் ஆங்கிள் ஹோல்ட் பண்ணார், 1-2. நரேந்தர் 2-3 வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தது. டூவா டைல போய் ஒரு 3-5 ஆச்சு. இப்படிதான் ஸ்கோர் போயிட்டு இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. ஸ்டார்டிங் 15 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் 15 நிமிஷம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நரேந்திரன் சச்சின் 11 ரைடுகளில் 2 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தப்போ ரெண்டு பேரும் சேர்த்து 11 பாயிண்ட் ரைடில் 2 பாயிண்ட் தான். எங்கேருந்து நம்ம ஜெயிக்கிறது ரைடு பாயிண்ட் கொண்டு வரலண்ணா. அண்ட் மோயின் ஷபாகி சப்ஸ்டியூட்டாக 10th மினிட்ல வந்தார். அவர் வந்த உடனே 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. இல்லை ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, வந்தோடனே 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார். இல்லை அடுத்த ரைடு அதுக்கப்புறம் அவர் ரைடு எடுக்கிறது, 5 ரைடுக்கு அப்புறம் தான் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நரேந்தர் 2 எடுக்கிறாரு, சச்சின் 2 எடுக்கிறாரு. என்ன அது புரியலையா? யார் அந்த பர்டிகுலர்டே ஃபார்மாக இருக்காங்களோ அவங்கள உள்ளே அனுப்புங்கன்னு முதல்லதே சொல்லிட்டு இருக்கேன். 2 பாயிண்ட் எடுத்துக்கோ. அவர் பார்த்தாலே பயங்கரமாக அவ்வளோ ஹைட்டாக இருக்காரு, 6-3. ஆஹா, இவர் என்ன பண்ணுவார் யோசிக்கிற நேரத்தில் திருப்பி நீங்கள் நரேந்திர இவங்களையும் அமுச்சுட்டிங்கன்னா அவருக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஷஃபாகிக்கு? சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு ப்ளே. ஸ்டார்டிங் 7 இதிலே வச்சுருக்கணும் அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 17 ஸ்டார்டிங் 7. அண்ட் அஷு மாலிக் சூப்பர், ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்தார் பாருங்கள், சூப்பராக இருந்தது. அவர் பவன் சராத் மாதிரி ஜம்ப் பண்ணுறது, 6-8 அச்சு ஸ்கோலு. வினய் ஒரு 2 டைல் அவுட் ஆனார், 9-8. சச்சின் கேட்ஸ் ஒன்லி 3. 3 பேர் இருக்கும்போது சச்சின் போய் ஆல் அவுட் பண்ணியிருக்கலாம், பண்ண முடியல. அதே மாதிரி சச்சின் வந்து ட்ரை சூப்பர் டேக்கிள் பண்ணார், அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நெகட்டிவாக தான் நடந்துகிட்டே இருந்ததே தவிர, ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் 5-8, 20 10 16, 15 மினிட் 25 மினிட்ஸ் இருக்கிற 15-27 நம்ம 12 பாயிண்ட் வரைக்கும் லீடில் போச்சு. அண்ட் அந்த இடத்துல தான் பெரிய எரர், கோச்சோட எரர் தான் நான் சொல்லுவேன் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இவரே காம்படேட்டரே சொல்லிட்டு இருந்தாங்க, மோயின் செட்டாக 10வது நிமிஷம் அப்படி தப்பு மேலே வந்திருக்கணும். 10 வந்து 2 பாயிண்ட் எடுத்துட்டு அப்புறம் 6 நிமிஷம் கழிச்சு அவர் நீங்கள் அவர் அனுப்புறீங்க இருக்கிறேன் 40 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் 2 டைல வந்து மோயின் அனுப்புகிறாங்க, அவுட் ஆகிட்டார் சூப்பர் டேக்கிளில். ஏன்னா 10 நிமிஷம் ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, இப்போ அவரோட மைண்ட் செட்டு போயிடுச்சாங்க. 21 நிமிஷம் ஆஷு மாலிக் வந்து 3 பேர் இருக்கும்போது 3 பேர் அவுட் பண்ணிட்டு போனாருங்க, சாயில், ரோனக், நரேந்திரா. அப்புறம் அதை வச்சு பயங்கர டிஸ்கஷன் ஒரு 15-20 நிமிஷம் நடந்தது. ரிவ்யூ சிஸ்டம் இவங்க எடுக்கிறாங்க, அவங்க எடுக்கிறாங்க, இவ்வளோ நம்ம சேனல் வந்து ஒன்று சொல்கிறாரு, அவருக்கு சொல்கிறாரு, சாத்தே சே பாஞ்சே சார் ஹே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகி ஆல் அவுட்ல தப்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அங்கேயே ஆல் அவுட் ஆகிருப்போம். 22nd மினிட்ல தான் ஆல் அவுட் ஆனது, 12-22, 10 பாயிண்ட் லீடில். அவங்க என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு நான் அப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு வரேன், வேணும்னா கேளுங்க. நல்லா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன், அவங்க பேசுனதெல்லாம் ரெஃப்ரிட்ட கொஞ்சம் காரசாரமாக பேசுனார். கரெக்டு தான், ரெஃப்ரி தப்பு பண்ண சொல்லி தானே ஆகணும். ஸோ இப்போ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா, நரேந்தர் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 13 ரைடில் 5 பாயிண்ட் தான் எடுத்தார். சச்சின் தன்வர் 14 ரைடில் 4 பாயிண்ட் தான் எடுத்தார். தேர்ட் ரைடராக வந்து மோயின் ஷபாகி 9 ரைடில் 4 பாயிண்ட் எடுத்தார். இப்போ பாருங்கள், 9 4 பாயிண்ட் எடுத்திருக்காருன்னா அவர் தான் நீங்கள் நிறைய சான்ஸ் கொடுத்துருவோம். இன்றைக்கி யுவர் டே கோ, அன்னைக்கு யுவர் நாட் டே, இவர் உங்களோட டே இல்லைன்னா சம்படி எல்ஸ் ஷுட் கோ. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. நரேந்தர் 4-5 வாட்டி அவுட் ஆகிட்டார், சச்சின் 4-5 வாட்டி அவுட் ஆகிட்டாரு. என்ன சொல்கிறது, மோயின் ஷபாகி வந்தால் தான் ஈக்குவல் ஆச்சு அவர் எடுத்த 2 பாயிண்டில், 8-8. ஆமாம், அதுக்கப்புறம் ஈக்குவல் ஆன மரத்தில் புறன்னு போயிடுச்சு. சச்சின் 4 பாயிண்ட், நரேந்திர 6. இந்த அனுஜ் எதுக்கு தான் திரும்ப திரும்ப கொண்டு வராங்களே தெரில. அவர் 2 பாயிண்ட்டு, நிதிஷ்குமார் டக்கு, ரோனக் வந்தார் ஃபஸ்ட் டைம் 1, பசாமி 1. அவருக்கும் உடம்பு முடியல, கட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறது கஷ்டப்பட்டு உள்ளே வந்து வாட் இஸ் இஸ் மோஹித்லாம் வரலன்னா சப்ஸ்டிடியூட்டான எடுங்கப்பா, மேனேஜ்மெண்ட்டை கேட்டு யாராவது எடுங்க. மோஹித்தை காணும், மாயாண்டே காணும், யார் என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. சாயல் குலியா கேப்டன், அவர் நல்ல வளர்ந்தா இருக்கு 4 பாயிண்ட்டு. அப்புறம் மோயின் ஷபாய்க்கு ஒரு 4 பாயிண்ட்டு. அங்கே ஆஷு மாலிக் 12, வினய் 2. அப்புறம் யோகேஷ் ரைட்டு கவர், நம்ம ரைட்டு கவர் தெரியல யாருன்னு, அவங்க ரைட்டு கவர் யோகேஷ் 7. சந்தீப் அவர் ஒரு லெஃப்ட் கார்னர் 2. அப்புறம் ஆஷு அஷீஷ் மாலிக் அங்கே ஒரு 100 மாலிக் 7.
மண்ணுன்னு சப்ஸ்டியூட்டை நான் எடுக்கிறேன் பாரு, அவர் ஒரு நாலு, ஆஷு மல்லிக் 12 கான், ரைட் பாயிண்டில் தலைவாஸ் பயணிச்சு அவங்க 17, டேக்கிள் பாயிண்டில் தான் நம்ம தோத்தது, நம்ம 10 அவங்க 18, டபங் டெல்லி 8 பாயிண்ட் டேக்கிளில் போயிடுச்சு, அவங்க ஒரு ஆல் அவுட் வர எடுத்துதாங்க. மொத்தத்தில் பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்சில் இதுதான் கொஞ்சம் ஒரே டென்ஷன் ஆகிட்டாங்க, குழம்பிட்டாங்க, யார் என்ன பண்ணுறா, யார் எங்கே போகிறா, ஒன்றுமே தெரில. திடீர்னு கோச் கார்னர் இருங்க, மூணாள் வாட்டி கோச் கார்னர் இருக்கிறாங்க, மூணாள் வாட்டி அம்பேர் விட ரெஃப்ரி, அப்புறம் இது டிஸ்கஷன், ரெஃப்ரி வந்து சொல்கிறாரு ஓகே ஓகே கோ, டோன்ட் வேஸ்ட் டைம்னு ரெஃப்ரி திட்டுறாரு, டோன்ட் வேஸ்ட் டைம்னு. ஸோ இது மாதிரிலாம் வேறு நடந்துகிட்ருக்கு, அது என்ன பிரச்சனை என்னென்னு அப்புறம் பொறுமை எடுத்துகிட்டு வரேன். அண்ட் ஆனால் ஒன் டீம் வாஸ் லுக்கிங் லைக் வின்னிங், அந்த ஸ்டார்டிங்லேருந்து டபங் டெல்லி தான் ஃபார்மில் இருந்த மாதிரி தெரிஞ்சது. இவங்க ஏதோ வந்தாங்க போனாங்க, அந்த ஃபார்மாலிட்டி ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சு ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல. என்ன பண்ணுறது, ஐ டோன்ட் நோ, என்ன கோச்சிங்கில் பண்ணுறீங்க, என்ன வெறும் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தால் மட்டும் போதுமா, இந்த மாதிரி இடத்துல ஒரு பாயிண்ட்டை தோத்துருந்தாலும் இன்னும் அட்லீஸ்ட் 22 பாயிண்ட்டு மேலேயே இருந்திருப்பான், இப்போ கீழே போயிட்டான், எத்தனாவது நம்பர் எனக்கு தெரியல. பாட்னா பாரிஸ் பாருங்கள், இவ்வளவு 4 சூப்பர் ரைட் எடுத்தார் இவர் அர்ஜுன் தேஷ்வால், லீடில் இருந்தது கடைசியில் வந்து அடிச்சு ஜெயிச்சு, இந்த தேவாங்க அயன்லாம் அடிச்சு ஜெயிச்சுட்டு அவங்க ஜெயிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு பாட்னா பாரிஸ் பெட் ஜெய்ப்பூர் பிங் பேத்தர், சி திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு பிளே. எனிவே பாப்பா, இன்னும் லாங் வே டு கோ, இன்னும் சான்சஸ் ஆர் தேர், அப்படிதான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துல தோத்தோன்னு சொல்லுங்கள். அண்ட் டூ ஆர் டெய்லி அவுட் ஆனார் ஆஷு மல்லிக், எத்தனை எம்டி ரைட் எடுத்தார், கடைசியில் எண்ட் ஆஃப் 12 பாயிண்ட், வென் இட் மேட்டர்ஸ் ஈ டுக் தட் பாயிண்ட், இஸ் கெட்டிங் த பாயிண்ட்ஸ், தட் இஸ் த திங். நம்ம ஒருத்தர் கூட அவுட் பண்ண முடியல, அவ்வளோதான். டிஃபென்ஸ் ரைடு ஈடு எல்லாமே சொதப்பிடுச்சு. அப்டேட் பண்ணி கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட் பண்ணி பார்த்தா பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.